பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் கிழங்கு தாமரை நீரில் வளரும் குடியினத்தைச் சேர்ந்த தாமரையில் பல வகை உண்டு நீரில் வளருபவை ஐந்து தாமரைகளை அவை செந்தாமரை வெண்தாமரை மஞ்சள் தாமரை நீலத்தாமரை குளிர்தாமரை இதில் மஞ்சள் தாமரையும் நீலத்தாமரையும் இப்போது கிடைப்பதில்லை புளித்தாமரையில் கிழங்கு இருப்பதில்லை குளத்தில் உள்ளவை வெண்டாமரை இவற்றின் அடிப்பகுதியில் கிழங்குகள் உண்டு இருவகை கிழங்குகளும் மருத்துவ குணம் ஒன்றுதான் தெய்வீக மலர் எனும் நன்மதிப்பு பெற்ற இதன் கிழங்கினால் நோய் கண் நோய் பித்த நோய் தோள்களில் ஏற்படும் நோய் வயிற்று நோய்கள் காச காசநோய்கள் கபநோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தலாம் தாமரைக்கிழங்கை நன்றாக உலர்த்தி இடித்து தூளாக்க வேண்டும் மெல்லிய சல்லடையில் சலித்து எடுக்க வேண்டும் இத்தூளில் கால் தேக்கரண்டி எடுத்து தேனில் கலந்து உண்டால் வயிற்று நோய்கள் பித்த நோய்கள் குணமடையும் இந்த தூளில் கால் தேக்கரண்டு எடுத்து சம அளவு சர்க்கரை சேர்த்து நாள்தோறும் காலை மாலை தொடர்ந்து உட்கொண்டால் எல்லாவித பித்த நோய்களும் குணமடையும் இத்தூளில் கால் தேக்கரண்டு எடுத்து இஞ்சிச்சாற்றில் கலந்து அருந்துவதால் கபநோய்கள் குணமடையும் இத்தூளில் கால் தேக்கரண்டு எடுத்து காய்ச்சிய பசும்பாலில் நாள்தோறும் காலை மாலை தொடர்ந்து அருந்துவதால் காசநோயும் கவனோயும் குணமாகும் கண்ணொடி அதிகமாகும் இத்தூளில் ஒரு தேக்கரண்டி எடுத்து இரநூறு மில்லி லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்துவதால் இரத்தம் சுத்தமாகும் இதனால் தோலில் ஏற்படும் தவளைச் சொறி ஆகியவை குணமாகும் பாட்டியின் வைத்தியத்தை செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள் நன்றி வணக்கம்